போல இந்த எபிசோடுக்கும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும் நான் நம்புறேன். நீ போட்டிருக்க கம்பளி சட்டை நல்லா இருக்கே, எங்க வாங்கின? போதும் ஜுபினி கரடி, கை வலிக்க போது கைய கீழே இறக்கிக்கோ. இப்ப யாரு இல்லன்னு சொன்னது நானும் என்ன சொன்னேன், கரடின்னு தான் சொன்னேன். என்ன அது பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருந்துச்சா, அதனால ஜுபின் கரடின்னு சொன்னேன். நான் சொல்றத நம்பலன்னா வேணும்னா உங்க அம்மா கிட்டே கேட்டு பாரு. என்ன பத்ராலேக்கா, இது பாக்குறதுக்கு நம்ம ஜுபின் மாதிரி தானே இருக்கு. நீ சொல்றது சரிதாண்டி கோதாவரி, அது மூஞ்செல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே நம்ம ஜுபின் மாதிரி தான் இருக்கு. அது உடம்பும் அது தாதும் தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. மத்தபடி அதோட கண்ணு, வாய், தலை, முடி எல்லாமே நம்ம ஜுபின் மாதிரியே தான் இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னல, நீ தான் நம்பவே இல்ல. இப்ப பத்தியா உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. இப்ப என்ன சொல்லுற, இப்ப என்ன சொல்லுற? ஆமா மாதிரி இருந்துகிட்டு நீங்க என்ன கரடின்னு சொல்றீங்களா? இங்க பாரு ஜுபினு, ஆமன் சொன்னதுக்கு தான் நேத்தி ஒருத்தி என்கிட்ட எப்படி அடி வாங்கினான்னு ஞாபகம் இருக்குன்னு. பத்ரலியக்கா கொஞ்சம் அங்க பாருங்களேன். அந்த ஆமையும் அந்த வெள்ளை கரடியும் எப்படி தூங்குதோ பாருங்களேன். எங்கடி எனக்கு ஒண்ணுமே தெரியல. பத்ரலியக்கா நீ முதல்ல அந்த கண்ணாடியை கழட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் தெரியும். எல்லாரும் என் கண்ணாடி மேலேயே குறியாயிருங்கடி. ஐ ஆமையும் கரடியும் அழகா தூங்குதுன்னு பாரு, நல்லா பாரு. இன்னும் மட்டும் நீங்க ரெண்டு பேரும் என்ன அடி அடிச்சுக்கிட்டீங்க அங்க பாரு, அது ரெண்டு எப்படி ஒத்துமையா இருக்குன்னு. ஆமா பத்ரலியக்கா, அது அழகா தூங்குதுன்னு. கண்ணா நீ தூங்கடா, கண்ணா நீ தூங்கடா. சாரி கோதாவரியத்தா, இனிமே நான் உன்கிட்ட சண்டையே போட மாட்டேன். சாரி, மன்னிச்சுக்கோ. பரவாயில்ல ஜுபினே, நானும் உன்கிட்ட கோபப்பட்டது தப்புதான், என்னையும் மன்னிச்சுக்கோ. ஜாரி ஜுபினே. உங்க சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சா, அடுத்த மிருகத்தை பார்க்க போகுமா? போலாம், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் பத்ரலியக்கா, இந்த கம்பளி சட்டையா இந்த கரடி எங்க வாங்கியிருக்கோம்? குளிக்கவே குளிக்காதா, அப்புறம் எப்படி அது வெள்ளையாவே இருக்கு? அது பாண்டா இல்ல, பாண்டா. பாண்டா? அப்ப அது சட்டை மட்டும் தான் போடாதா? பூமாரி சட்டை போடாதுன்னு சொன்னா அப்ப பேண்ட் போடும், சட்டை மட்டும் போடாதா? உண்மையாவா சுபினு சொல்ற, கரடி பேண்ட் எல்லாம் போடுமா? அதான பார்த்தேன், நானே ஒரு நிமிஷம் கண்ணு பியூஸ் ஆயிட்டேன். அது கண்ணு போச்சோ கண்ணு வந்துச்சோ என்னமோ. போ எல்லாம் என் தலையெழுத்து, நான் படிக்க சவனேன்னு என் காட்டுக்கு ராஜா மாதிரி கிடந்தேன்.
என்னைய புடிச்சிட்டு வந்து இங்க போட்டு என் உசுர வாங்குறானுங்க. இங்க எனக்குன்னு ஒரு பெட் இருக்கா, குளிக்கிறதுக்கு ஒரு ஷவர், சிங்கத்துக்கு நீச்சல் குளம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு குழிய நோண்டி விட்டு அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணிய ஊத்துனா அது பேர் நீச்சல் குளமா? இது தெரியாம போச்சு எனக்கு. இது தெரிஞ்சா வீட்டுக்கு ஒரு நீச்சல் குளம் கட்டுவாங்க. கூண்டுக்குள்ள இருக்க சிங்கம் சாப்பிட்டியா? சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்களா இல்லையா? சாப்பாடு எங்கம்மா கொடுத்தாங்க? வெறும் பழையதாவே போட்டு கொல்லுறாங்கம்மா. ஏன் கூண்டு சிங்கம், அது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல இதோட கேர்ள் ஃப்ரெண்டா? அது ஒண்ணுதான் குறைச்ச. அங்கேயும் தான் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே, இங்க வந்தாலாவது எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும் நினைச்சு வந்தேன். என்ன பிரயோஜனம், இங்க இருந்த ஒரு பொண்ணையும் அந்த படுத்து கிடக்கானே தடுமாடு மாதிரி அவன் கரெக்ட் பண்ணி வச்சுட்டா. இனிமே நான் எங்க போவேன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு? எட்டி நட்டவள்ளி, நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பெண் சிங்கம் வந்து இந்த தூங்குதே அதோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்கம்மா, சரியா சொன்னீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்க என்னோட நிலைமை. ஏன் நட்ட கொக்கு, நீ வேணா அந்த சிங்கத்துக்கு கம்பெனி கூட, பாவம் தானே அது தனியா இருக்கு பாரு. அடி பாவி, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண, யாருகிட்ட அடி கோத்து விட பாக்குற? எல்லாம் ஒரு ஜாலிதான். என்ன மாதிரி ஜாலியா இருக்கணும், என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுறு இருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுறு இருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். எனக்கு ராஜாவானா? ஐயோ டோபமண்ட, நீ பாடினது அந்த சிங்கத்துக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது வேற எதுக்கோ உரிமை இருக்கு. ஏன் ஏன் பாட்டுக்கு என்ன குறைச்ச? ஒன்னா ரெண்டா பூராவுமே குறைச்சதா? நான் ஒண்ணு உன்கிட்ட கேக்கல, நீ வாய மூடி நெட்ட கொக்கு. சம்பந்தப்பட்ட நானே சொல்றேன், தயவு செய்து உன் திருவாய கொஞ்சம் மூடியா, கேட்க முடியல. யாரு யாரு பேசினது இப்போ? ஒருவேளை இவளுக்கு நம்ம பேசினது கேட்டிருக்குமோ? சிங்கத்துக்கு என்ன வாயா இருக்கு பேசுறதுக்கு, என்னத்தா லூசு மாதிரி வளர்றீங்க? அதானே நல்லா கேள்றா தம்பி, விடாத அவளை, அப்படிதான் நல்லா கேளு. ஏற்கனவே நான் செம்ம கடுப்புல இருக்கேன், இதுல எரியற தீல எண்ணெய ஊத்துற மாதிரி இவ வேற. ஒருவேளை உண்மையாவே சிங்கம் பேசிருக்குமோ? இப்ப யாரு பேசுனது, ஒரே குழப்பமா இருக்கு. சரி எது எப்படியோ, நமக்கு எதுக்கு எவனாவது எதையாவது பண்ணிட்டு போறான். இத சொன்னா நம்மளையும் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, வாய முடித்து இருக்க வேண்டியதான். சரி மக்களே, இதோட அடுத்த பாட்டு நாளைக்கு பார்ப்போம். நாங்க இன்னைக்கு கிளம்புறோம், நாளைக்கு உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம். வட்டுமா மக்கள்.